ஜெய் ஸ்ரீராம். இப்ப அண்மையில திருமாவளவன் சார் வந்து கிறிஸ்டியன் வந்து ஒரு இதா வரணும், ஜனாதிபதியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அது என்ன விஷயம் நமக்கு சொல்லுதுன்னா, ஏதோ கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசியல் அப்படி நிஜமாவே அப்படி இருக்கா அப்படின்னு நம்ம பாத்திரலாம். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்ற ஒரு கிறிஸ்டியன், ஆனா அவர் நீங்க ஹிந்து நினைச்சிட்டு இருக்கலாம், நிறைய பேரு ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க, டாக்டர் YSR ரெட்டி, ராஜசேகர் ரெட்டி. ரெண்டாவது வந்து சத்தீஸ்கர் சீஃப் மினிஸ்டர் அஜித் ஜோகி, முதல் சீஃப் மினிஸ்டரா சத்தீஸ்கர்ல இருந்தாங்க, அவங்களும் வந்து கிறிஸ்டியன் தான். ஜான் மத்தாயின் சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால ஃபர்ஸ்ட் ரயில்வே மினிஸ்டரா இருந்தது ஒரு கிறிஸ்டியன் தான், அவர் பேர் ஜான் மத்தாய். அது தவிர நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அவங்களும் கிறிஸ்டியன் தான். அப்புறம் மதுசூதன் தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒடிஷாவில் ரொம்ப பெரிய அட்வொகேட், சோசியல் ரிஃபார்மர் அண்ட் பொலிட்டீஷியன், அவரையும் நம்ம நினைவு வச்சிருக்கணும். ஜான் சொல்லிட்டு ட்ரவாங்கூர் ஸ்டேட் காங்கிரஸோட ஃபவுண்டரா இருந்தாங்க, அவங்களும் ஒரு கிறிஸ்டியன் தான். கே எம் மணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களும் கிறிஸ்டியன் தான், அவங்களும் பெரிய பொலிட்டீஷியன் தான். விவேகானந்தர் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு கடப்பாவோட எம்பி, அவங்களும் கிறிஸ்டியன் தான். தாமஸ் சண்டின்னு நமக்கு ஒரு மினிஸ்டர் இருந்தாங்க. அது போக ஜார்ஜ் எம் பக்ஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால்ல 4 முறை எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போ இதுல நான் சொன்ன பேர்கள்ல நிறைய பேர் வந்து நீங்க ஹிந்து நினைச்சிட்டு இருப்பீங்க, அவங்க பேர் பார்த்தாலும் இட் வில் சவுண்ட் அஸ் இஃப் தே ஆர் ஹிந்துஸ். இவங்களை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னாக்கா கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உள்முகமா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க கிறிஸ்டியனா மாறி இருப்பாங்க, அவங்க கிறிஸ்டியன் ஃபேத்துக்கு இது பண்ணுவாங்க, கட்டுப்படுவாங்க. ஆனா அவங்களை அது ஒப்பனா அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க ஹிந்து பேர்லயே மறைஞ்சி இருப்பாங்க, ஹிந்து மாதிரியே நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகே, அது எதுக்காக வேண்டி அவங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னாக்கா, ஒண்ணு சமூக அங்கீகாரம் பொலிட்டிக்ஸ்ல இருக்கிறதுனால அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமா சாமானியப்பட்டவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம் கவர்மெண்டோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி. இப்போ நம்ம கோட்டாலயோ ரிசர்வேஷன்லயோ அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இல்லாம போயிடும், அது என்ன கதை? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைவான பேர் தான் சர்ச் கோயர்ஸ், அவங்க அதாவது கிறிஸ்டியன் ஃபேத் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி அரசு இதுல இருக்கும். ஆனாக்கா உண்மையிலே 9.45 மில்லியன் பீப்புள் வந்து இருப்பாங்கன்னு சொல்லுது, ஒபிஷியல் ரெக்கார்ட்ஸ் கம்மியா சொன்னா கூட. இப்போ ரோமன் கேத்தலிக் அண்ட் சிஎஸ்ஐ அதுல ரெண்டுலயுமே வந்து 73.4 லட்சம் பேர் கிறிஸ்தவர்கள்னு சொல்லுது. செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பெரிய குழுமம் இருக்கு, அது வந்து 327 சர்ச்சுகள் அவங்களுக்கு கீழே இருக்கு. ஒரு சர்ச்சுக்கு 283 பேர் சராசரியா ரிஜிஸ்டர்டு மெம்பர்ஸ் சொல்றாங்க, ஆனா அவங்க வந்து அதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கலாம். அது தவிர வந்து பெந்தெகோஸ்தல் சர்ச்சஸ் இருக்கு, தமிழ் இவாஞ்சலிக்கல் லூத்ரன் சர்ச்சஸ் இருக்கு, பேப்டிஸ்ட் சர்ச்சஸ் இருக்கு, மெத்தடிஸ்ட் சர்ச்சஸ் இருக்கு. இவங்க யாருமே வந்து அதை கணக்கு வச்சுக்கிறதும் இல்ல, நமக்கு சொல்றதும் இல்ல, அவங்க தான் ரொம்ப அதிகமா கன்வர்ஷன்ல ஈடுபடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, கன்வர்ஷன் நடந்த பிறகு இது வந்து எஸ்சியோட ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு போயிடும். பெரும்பாலானவங்க பட்டியல் இனத்தவர்கள் இப்படி மாறிட்டு ஆனா அதை தெரியாமே வச்சிருக்காங்க. இப்போ பிசி லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு அப்படியே இருக்கும், எம்பிசி லிஸ்ட்ல இருந்தும் ரிமூவ் பண்றது இல்ல அரசாங்கம், ஆனா எஸ்சி லிஸ்ட்ல இருந்து எடுத்துடுவாங்க அந்த இது. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வந்து பிரியான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து சென்னை மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அவங்க வந்து அவங்களோட அப்பா பேர் தாத்தா பேர் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஹிந்து மாதிரியே தான் நமக்கு தோணும், ஆனா பிரியாங்கிற பேர் பொது பேர். யூனியன் ஆஃப் கேத்தலிக் ஏசியன் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வருது, அதுல அந்த பிரியாங்கிறவங்க இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியாவோட மெம்பர்னு சொல்லியிருக்காங்க, அவங்களும் அதை மறுக்கல. அதுக்கப்புறம் ட்விட்டர் ஹேண்டில், அதோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ட்விட்டர் ஹேண்டில், அது வந்து பிரியா ராஜன் அப்படின்றவங்க தலித் கிறிஸ்டியன் ட்வீட்டும் பண்ணுது. இப்போ ஜெயிச்ச உடனே அந்த அம்மா யார போய் பார்த்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க அப்படின்னா எஸ்ரா சர்க்குணம், அவர் பத்தி நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. இதே மாதிரி முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா அவர்கள், அவங்க ஒய்ஃப் இறந்த பிறகுதான் நமக்கு அவங்க வந்து கிறிஸ்தவ முறைப்படி சடங்கு சம்பிரதாயம் செஞ்ச பின்னாடிதான் நமக்கு தெரிஞ்சது
அவங்க வந்து ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒப்பனாவே அவங்க எல்லாம் டிக்ளேர் பண்ணி பண்றது இல்ல. அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு. அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஹிந்து, சீக்கிய மதம், பௌத்த மதம், இந்த மூணுல மாத்திரம்தான் நம்ம வந்து எஸ்சி ஸ்டேட்டஸ் கொடுக்கறோம். இது தவிர வந்து மற்ற மதங்களுக்கு நீங்க மாறினீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் கிடையாது அப்படின்னு. இது சுப்ரீம் கோர்ட் ரூலிங்கும் இருக்கு, ஆபெக்ஸ் கோர்ட் ரூலிங்கும் இருக்கு. இதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துட்டு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். திருமாவளவன் அவர்கள் பேசுற அந்த இதோ அவங்க பேசுறது வந்து கிறிஸ்தவர்களுக்கு எல்லா உரிமையும் மறுக்கப்பட்டிருக்கு இந்த நாட்டில் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க ஸ்லைட்டா ஒரு இதோடி. அது வந்து நீங்க நம்ப தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு பேசினேன். ராதே ராதே.